வெல்கம் பேக். திஸ் இஸ் சுதை. நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்பர் சிஸ்டம் ஆல்ரெடி ஆப்டிடியூட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அதில் ஃபஸ்ட் சீரீஸ் வந்து டிவிசிபிலிட்டி ரூல் போயிருக்கோம், இது செகண்ட் சீரீஸ். அதில் நம்பர் சிஸ்டம் ஃபுல்லாக பார்த்துருவோம். அது என்னோட எய்ம் என்னென்னா, இப்போ நம்ம நம்பர் சிஸ்டம் பார்க்குறோம் அப்படின்னா, இதை மறுபடியும் நம்ம ரிவிஷன் பண்ணாத அளவு பார்த்துக்கணும், ஒரே தடவை எல்லாத்தையும் பார்த்துருவோம். சரி, இப்போ நம்ம ஆரம்பிக்கிறேன். இதில் என்னென்ன ஃபஸ்ட்டு என்னென்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கோங்க. நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர், இன்டீஜர், ரேஷனல் நம்பர், இர்ரேஷனல் நம்பர், ப்ரைம் நம்பர், கோ ப்ரைம், ரியல், இமேஜினரி, காம்ப்ளெக்ஸ், பர்ஃபெக்ட் நம்பர், ஆட் நம்பர், ஈவன் நம்பர், இது எல்லாமே தெரிஞ்சது தானே. எதுக்கு இந்த வீடியோலாம் பார்க்க வேணாம், கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்கும், ட்ரை பண்ணுங்கள். சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். சரி, இப்போ நம்ம நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். நேச்சுரல் நம்பர் எல்லாருக்குமே தெரியும், அது சொல்லணும்னு அவசியம் இல்லை, இருந்தாலும் சொல்கிறேன். எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, நேச்சுரல் நம்பர் வந்து ஒன்லேருந்து ஸ்டார்ட் ஆகணும், அதான் நேச்சுரல் நம்பர். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நேச்சுரல் நம்பர் பிரச்சனை இல்லை, ஹோல் நம்பர். சரி, இதுக்கு நான் ஆரம்பிச்சிடுறேன். நேச்சுரல் நம்பர் பார்த்திங்கன்னா 1, 2, 3, 4 போகும். இதே ஹோல் நம்பர் பார்த்திங்கன்னா 0 ஸ்டார்ட் ஆகும், 0, 1, 2, 3, 4 போகும். இதுதான் நேச்சுரல் நம்பர், ஹோல் நம்பர். நேச்சுரல் நம்பர் ஹோல் நம்பரில் உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். சரி, இப்போ இன்டீஜர் போகலாம். இன்டீஜர்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, அதாவது மைனஸ் இன்ஃபினிட்டி டு ப்ளஸ் இன்ஃபினிட்டி, இதுதான் இன்டீஜர். இப்போ மைனஸ் இன்ஃபினிட்டி மைனஸ் வேல்யூன்னு அப்படின்னா, இப்போ நான் -4 இருக்கேன் அப்படின்னா -4, -3, -2, -1 அப்படியே +4 இதுமாதிரி ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரும். இந்த வேல்யூ எல்லாருமே என்ன சொல்லுவாங்க, இன்டீஜர்னு சொல்லுவாங்க. இந்த இன்டீஜர் எப்படி சொல்லுவாங்கன்னா, இசட்ன்ற வேர்டில் குறிப்பாங்க. இதுக்கு முன்னாடி நேச்சுரல் நம்பர் பார்த்தோம் இல்லையா, நேச்சுரல் நம்பரில் என் சொல்லுவாங்க, ஹோல் நம்பரை டபுள்யூன்னு சொல்லுவாங்க. இதையும் பார்த்துக்கோங்க. இன்டீஜர் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரேஷனல் நம்பர். ரேஷனல் நம்பர்னால் எப்படி இருக்குன்னா, P/Q ஃபார்மில் இருக்கும். P/Q வந்து Q வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கும். அது என்ன P/Q அதையும் பார்ப்போம். அதாவது ஒரு நம்பர் இருக்குன்னா 3/5 ஃபார்மில் இருக்கணும். இதுதான் எப்படி இருக்குன்னா P/Q ஃபார்மில் இருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த Q வந்து நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். ஏன் 0 இருக்கக்கூடாது அப்படின்னா, 3/0 போட்டால் அது இன்ஃபினிட்டி ஆயிரும். இந்த ஒரு ரீசனுக்காக P/Q நாட் ஈக்குவல் டு 0 இருக்கக்கூடாது, அதாவது நாட் ஈக்குவல் டு 0 இருக்கணும். இப்போ இந்த P/Q வந்து, அதாவது ஒரு நம்பரை டிவைட் பைலாம் எழுத முடிஞ்சது, நம்மளுக்கு வேல்யூக்கு ஃபைன் பண்ண முடியும் அப்படின்னா, அது வந்து ரேஷனல் நம்பர். சரி, அடுத்து இர்ரேஷனல் நம்பர்னால் என்னென்னு பார்ப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இர்ரேஷனல் நம்பர் பார்க்க போகிறோம். இர்ரேஷனல் நம்பர்ன்றது இதே P/Q தான், ஆனால் நம்ம அந்த P/Q ஃபார்மில் நம்மளால் எழுத முடியாது. அதாவது P/Q போட்டு வர வேல்யூ வந்து நம்மளுக்கு அக்யூரேட்டாக நம்ம ஃபைன் பண்ண முடியாது. அது நமக்கு நிறைய தெரியும். நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன், √2 அப்படின்னு சொல்லுவாங்க, √3. இதில் வந்து நம்மளுக்கு இப்போ 1.4444 இப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துல நம்மளுக்கு அக்யூரேட் வேல்யூ நம்மளுக்கு தெரியாது. அதனால் அதை வந்து P/Q ஃபார்மில் எழுத முடியாது. P/Q ஃபார்மில் எழுத முடிஞ்சதுன்னா நம்மளுக்கு அக்யூரேட் வேல்யூ தெரியும். இப்போ நம்மளுக்கு தெரியல இல்லையா, அதனால் இது வந்து இர்ரேஷனல் நம்பர். தென் நெக்ஸ்ட்டு ப்ரைம் நம்பர், கோ ப்ரைம் இருக்குது. இது ரெண்டையும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ரியல் நம்பர் பார்த்துடலாம். ரியல் நம்பர்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா, அதாவது ரேஷனல் நம்பரையும் இர்ரேஷனல் நம்பரையும் பார்த்தோம் இல்லையா, இது ரெண்டும் சேர்ந்தது தான் ரியல் நம்பர். இங்கே ரேஷனல் நம்பரை வந்து எப்படி சொல்லுவாங்கன்னா, க்யூ சொல்லுவாங்க, Q' சொல்லுவாங்க. ஸோ இந்த Q Q' சேர்ந்தது தான் பார்த்தீங்கன்னா R, இதான் ரியல் நம்பர்னு சொல்லுவாங்க. எல்லாம் சேர்ந்துருக்கும். தென் நம்ம இப்போ முக்கியமான டாப்பிக்குள்ளே வந்துட்டோம். என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பர். இதில் நிறையா டவுட்ஸ் இருக்கும், நிறைய சிக்கல்கள் இருக்குது, அதையும் என்னென்னு பார்ப்போம். இதில் என்ன இருக்குதுன்னு சொல்லி பார்க்க வேணாம். சரி, ப்ரைம் நம்பர் அப்படின்னா நம்மளுக்கு ஆல்ரெடி ஒரு கான்செப்ட் தெரியும், அதாவது 1 அண்ட் இட் செல்ஃப். அதாவது ஒன்னாலேயும் இட் செல்ஃப் தன்னாலேயும் வந்ததுனால் மட்டும்தான் அது வந்து ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. சரி, இது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். சரி, நம்மளுக்கு இப்போ வேறு என்ன தெரியணும் அப்படின்னா, இப்போ ஒரு நம்பர் இருக்குது. இப்போ ப்ரைம் நம்பர் நான் வந்து எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து நான் இப்போ 2 ஆரம்பிப்போம். 2 தான் நம்ம மினிமம், அதாவது ஈவன் நம்பர்லேயே 2 மட்டும்தான் வரும், வேறு எதுவுமே வராது. 2 தவிர மற்ற எந்த ஈவன் நம்பருமே வந்து பார்த்திங்கன்னா வராது. சரி, இப்போ இதில் இந்த ஃபஸ்ட் நம்பர் வந்து 2 சொன்னோம் இல்லையா, அப்போது என்னென்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 2 வரும், தென் 3 வரும், 5 வரும், தென் பார்த்திங்கன்னா 7 வரும், 9, எல்லோரும் 9 எல்லாம் சொல்லியிருப்பீங்க, 9 வராது. ஏன்னா 9 பார்த்திங்கன்னா இதோட ஃபேக்டர் பார்த்திங்கன்னா என்னென்ன வரும், 1 வரும், இது இல்லாமல் 3 டிவைட் ஆகும். இந்த 1, 3 ரெண்டு நம்பர் வருது இல்லையா, அதனால் வராது. இதுதான் கான்செப்ட். அதாவது ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா அந்த நம்பருக்கு 1 அது மட்டும் தான் வகுப்படணும், வேறு எந்த நம்பராலுமே அது வகுப்படக்கூடாது. அப்படி இருந்தால் அதை ப்ரைம் நம்பர்னு சொல்லுவாங்க. இப்போ நான் 2 எடுத்துக்கிறேன். 2 வந்து எதால் டிவைட் பண்ண முடியும்னா, கண்டிப்பாக 1 பண்ண முடியும், அப்படி இல்லையா 2 பண்ண முடியும், வேறு எந்த நம்பராலையும் 2 பண்ண முடியாது. இதோட கான்செப்ட்டு. சரி, ப்ரைம் நம்பர்ஸில் வேறு எப்படிலாம் ப்ரைம் நம்பர் இருக்குது அப்படின்றத பார்ப்போம். ப்ரைம் நம்பர், ஒரு நம்பர் கொடுத்துட்டாங்க, அந்த நம்பர் ப்ரைம் நம்பர்
அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஒரு ஷார்ட்கட் மெத்தட் இருக்குது. அது என்ன அப்படின்னா, ஒரு நம்பர் இப்போ கொடுத்துருக்காங்க இல்லையா, அந்த நம்பர் நான் இப்போ எக்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இந்த எக்ஸு வந்து கொடுத்துருக்க வேல்யூவோட ரூட் வேல்யூவோட பெருசாக இருக்கணும். இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிட்டேன், அதாவது இப்போ நான் வந்து 193 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 193 ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், இந்த ரூட் வேல்யூவோட இந்த எக்ஸுன்றது பெருசாக இருக்கணும். சரி தான் நம்மளுக்கு கான்செப்ட். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த 193 இருக்குது இல்லையா, அதோடய ஃபேக்டர்ஸ்லாம் எடுங்க. இப்போ ஃபேக்டர்ஸ், அதாவது இங்கே வந்து எனக்கு ஸ்கொயர் வேல்யூ தான் வரப்போகுது, ஏன்னா இங்கே ரூட் இருக்குது, நான் இங்கே ஸ்கொயர் எடுத்தால் எனக்கு ஈக்குவல் ஆயிரும். சரி, நம்ம ஸ்கொயர் வேல்யூ தான் வரப்போகுது. இப்போ 193 எந்த ஸ்கொயர் வேல்யூ வந்து உங்களுக்கு பெருசாக வரும்னு பாருங்கள். 193. சரி, அப்போ நான் 12 எடுக்கிறேன், 12 இன்ட்டு 2, அதாவது சாரி 12 இன்ட்டு 12 கண்டிப்பாக வராது. தென் 13 இன்ட்டு 13, 169 வரும். அப்போது 15 வராது. அப்போ கண்டிப்பாக வரப்போகுது பார்த்திங்கன்னா 14 தான் வரப்போகுது. இது நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. சரி, இப்போ நம்ம இந்த எக்ஸுன்ற வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சு. எக்ஸுன்ற வேல்யூ பார்த்திங்கன்னா 14 கண்டுபிடிச்சோம் இல்லையா. இப்போ 14 ஃபேக்டர்ஸ் எடுங்க. ஃபேக்டர்ஸ் பார்த்திங்கன்னா என்ன வரும், 1 வரும், 2 வரும், தென் 7 வரும், தென் 14 வரும். இட்ஸ் ஆல், இவ்வளோதான் இல்லையா. இப்போது இந்த ஃபேக்டர்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃபேக்டர்ஸ் வந்து கொடுத்துருக்க நம்பரை டிவைட் பண்ண முடியுமா முடியாதான்னு மட்டும் பாருங்கள். கொடுத்துருக்க நம்பரை, சப்போஸ் இந்த நம்பர் இந்த 2ன்றது இது ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக டிவைட் பண்ணிச்சு அப்படின்னா அது வந்து நான் ப்ரைம். நல்லா தெரிஞ்சுக்கோங்க, டிவைட் பண்ணிச்சு. இஃப் எஸ்னால் அது வந்து நான் ப்ரைம். இந்த எந்த நம்பருமே இந்த நம்பரை டிவைட் பண்ணலை அப்படின்னா அது வந்து ப்ரைம். இப்போ வந்து இதை வந்து எந்த நம்பருமே பண்ணலை. இப்போ இந்த இங்கே இருக்க நம்பரு எது, இங்கே இருக்க நம்பர் வந்து பார்த்திங்கன்னா எதுவுமே 193 பண்ணலை. அப்போது 193ன்றது ப்ரைம் நம்பர். இவ்வளோதான் இதில் இருக்க கான்செப்ட். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். புரியலைன்னா மறுபடியும் வீடியோ பாஸ் பண்ணி மறுபடியும் பார்த்துக்கோங்க, ஈஸியாக தான் இருக்கும், கண்டிப்பாக எக்ஸாமில் யூஸ் ஆகும். அதனால தான் நான் இப்போ நம்பர் சிஸ்டத்தோடு சேர்த்து சொல்லிட்டேன். தனியாக ஆப்டிடியூடோட அதை பார்க்க வேணாம், நம்மளுக்கு டைம் சேவ் ஆகும். சரி, வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைம் நம்பரில் வேறு என்ன தெரிஞ்சுக்க போகிறோன்னா ரெண்டு ஃபேக்ட்ஸ் பார்க்கணும். ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்லி ஈவன் நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 2 மட்டும்தான், ஈவன் வந்து 2 மட்டும்தான். 1 இருக்கு இல்லையா, அந்த 1ன்றது ப்ரைம் நம்பரும் கிடையாது, காம்போசிட் நம்பரும் கிடையாது, ப்ரைம் நம்பர் கிடையாது. எழுதுதெல்லாம் பார்க்க வேணாம், ஜஸ்ட் நான் சொல்கிறத மட்டும் கேளுங்க. தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்கு இல்லையா, இந்த 3ன்றது தான் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர். உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், ஏன்னா அது ஃபஸ்ட்டு இல்லை, சாரி ஃபஸ்ட்டு கூட கிடையாது, மினிமம் ப்ரைம் நம்பர். அதாவது இங்கே வந்து 2 வந்து ஈவன், மினிமம் ஆர் ப்ரைம் நம்பர்ஸ், ஆர் ப்ரைம் நம்பர்ஸில் இதுதான் மினிமமான வேல்யூ. இதான் இதில் உள்ள ஃபேக்ட்ஸு. இப்போ ப்ரைம் நம்பர் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்கள். தென் நெக்ஸ்ட் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா கோ ப்ரைம். ப்ரைம் நம்பர்ஸ் பார்த்துட்டோம், கோ ப்ரைம் அது என்ன, கோ ப்ரைம் இல்லை ரிலேட்டிவ் ப்ரைம்னு சொல்லுவாங்க. இதில் நிறைய டவுட்ஸ் இருக்கும், அதையும் பார்த்துக்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு கோ ப்ரைம்னா என்னென்னு சொல்லி ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா வரணும். கோ ப்ரைம்னா என்னென்னா, ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது ரெண்டு நம்பர் எடுத்துக்கணும், அந்த ரெண்டு நம்பருக்கு ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும்தான் வருதும். அதாவது இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன், 6 எடுத்துக்கிறேன், 7 எடுத்துக்கிறேன், இதுக்கு காமனான ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 மட்டும்தான் இருக்கணும். சரி, 1 மட்டும்தான் இருக்கும், இதுக்கு என்னென்ன வரும், 1 வரும், 2 வரும், 3 வரும், 6 வரும், 7க்கு என்ன வரும், 1 வரும், 7 வரும். இங்கேயும் காமனாக இருக்குது, இங்கேயும் காமனாக இருக்குது, 1 மட்டும்தான். அப்போ இதுக்கு வந்து 1 வருதுன்றனால இது வந்து கோப்ரைம். அவ்வளோதாங்க கான்செப்ட். நீங்கள் நிறையா டெஃபினேஷன்லாம் பார்த்து குழம்பிக்க வேணாம். ஒரு நம்பர் எடுத்தீங்க அப்படின்னா அந்த நம்பரு கண்டிப்பாக கோப்ரைமாக இல்லையா அப்படின்றதுக்கு இது தான் பண்ணி ஆகணும். நீங்கள் புக்ஸில் பார்த்து நிறைய டெஃபினேஷன் போட்டிருப்பாங்க, அதெல்லாம் பார்த்து குழம்ப வேணாம். ரெண்டு நம்பர் காமனாக ரெண்டு நம்பர் எடுத்துக்கோங்க. இதில் ஒரு ஃபேக்ஸ் இருக்குது, அதையும் நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அது என்னான்னு சொல்கிறேன், இப்போது 12, 13 ரெண்டு நம்பர் நான் எடுத்துக்கிட்டேன். இந்த ரெண்டு நம்பர் கோப்ரைமாக இல்லையான்னு நம்ம பார்க்கணும். இது ரெண்டுத்துக்கும் காமன் ஃபேக்டர் வந்து 1 மட்டும்தான் இருக்கணும். அப்போது இது 12 நம்மளுக்கு தெரியும், என்னென்ன வரப்போது, 1 வரும், 2 வரும், 3 வரும், தென் 4 வரும், தென் வந்து அதோட இட்செல்ஃப் நம்பர் வந்து தென் 6 வரும், 12 வரும். தட்ஸ் ஆல், இவ்வளோதான் நம்மளுக்கு தெரியும் இல்லையா. இப்போது இது முடிஞ்சிருச்சு, இது நம்மளுக்கு 12 தெரிஞ்சு போச்சு. 13 வந்து பார்த்திங்கன்னா என்ன வரப்போகுது, 1 வரும், 13 வரும், வேறு எந்த நம்பருமே காமனாக வரல. இதில் 1 இருக்குது, இங்கேயும் 1 இருக்குது. அப்போது இதோட காமன் ஃபேக்டர் வந்து பார்த்திங்கன்னா 1 வருது. அப்போ இது வந்து இந்த ரெண்டு நம்பர் வந்து கண்டிப்பாக கோப்ரைம்.
கோ ப்ரைம் இல்லை ரிலேட்டிவ் ப்ரைம். தென் இதில் நீங்கள் ஃபேக்ஸ் தெரியணும், உங்களுக்கு இதில் என்ன ஃபேக்ஸ் இல்லை என்ன ஒன் மார்க் வரும் போது அப்படின்னா, இது வந்து எதில் வரும்னா டிஎன்பிசியில் தான் வரும். டிஎன்பிசியில் என்ன ஒன் மார்க் கேட்பாங்க அப்படின்னா, இப்போது அடுத்தடுத்த நம்பர் இருக்குது இல்லையா, அது கண்டிப்பாக கோ ப்ரைமாக தாங்க இருக்கும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ நான் 2, 3 எடுத்தேன் அப்படின்னா, 2, 3 எடுக்கிறேன், கண்டிப்பாக இது கோ ப்ரைம் தான் இருக்கும். நம்ம இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம்பிள் பார்த்தோம் இல்லையா, 12, 13 எடுத்தேன், அந்த 12, 13 கண்டிப்பாக கோ ப்ரைம் தான். அப்போது அடுத்தடுத்த நம்பர் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கோ ப்ரைமாக தான் இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து ஈவனாக இருக்கும், ஒன்று வந்து ஆடாக இருக்கும். இவ்வளோதாங்க கான்செப்ட்டு. தென் நம்ம அடுத்து நான் பார்க்க போகிறோன்னா, இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா, இமேஜினரி. நம்ம ஆல்ரெடி ரியல் பார்த்துட்டோம், ரியல் வேல்யூ பார்த்துட்டோம், இப்போ இமேஜினரி வேல்யூ பார்க்க போகிறோம். இமேஜினரினா என்னென்னு சொல்லுவாங்கன்னா ஐனு சொல்லுவாங்க. இப்போ இந்த ஐ வந்து இதில் நம்மளுக்கு என்னென்ன தெரியுன்னா, இந்த ஐயை வச்சு சம் கேட்பாங்க. ஐயோட வேல்யூ நம்மளுக்கு தெரிஞ்சுக்கணும். அதாவது இங்கே ஐ இருக்குது, ஐன்றது அப்போ அந்த ஐயை அதோட விட்டுருங்க. இப்போ ஐ ஸ்கொயர் இருக்குன்னா ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து பார்த்திங்கன்னா -1, இது தெரிஞ்சுக்கோங்க, இதான் நம்மளுக்கு முக்கியம். இப்போ ஐ க்யூப் இருக்குன்னா இது உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னால இதுக்கப்புறம் நீங்கள் எது கொடுத்தாலும் போட்டலாம். இப்போது ஐ க்யூப் இருக்குது அப்படின்னா ஐக்யூ பார்த்தீங்கன்னா எப்படி எழுதலாம், இந்த ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன் எழுதலாமா, ஐ ஸ்கொயரு இன்ட்டு ஐன் எழுதலாமா. தென் இப்படி எழுதுகிறப்போ இது எப்படி இருக்குன்னா, ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 தெரிஞ்சு போச்சு. இப்போ -1 எழுதியாச்சு, இங்கே ஒரு ஐ இருக்குது, அப்போ இன்ட்டு ஐ, அப்போ -i வரப்போகுது. இவ்வளோ தான் கான்செப்ட். இப்போ ஐ ஃபோர் வேணும்னா ஐ ஃபோரோட வேல்யூ 1 எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ ஃபோர் இருக்குது அப்படின்னா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லையா. ஐ ஸ்கொயரோட வேல்யூ இருந்தால் -1 நம்மளுக்கு தெரியும். அப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ வந்து -1, ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1ன்றப்போ ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1னா நம்ம ஐ பவர் 4 ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர்னு எழுதலாம். அப்போ -1 × -1 எழுதலாம் இல்லையா. இப்போ -1 × -1 எழுதுனா நம்மளுக்கு ஆன்சர் என்ன வரும், -(-+)னு வரும். அப்போ இங்கே 1 × 1 வரும், அப்போ +1. இவ்வளோ தான் ஐ இமேஜினரி வேல்யூவில் நமக்கு தான் தெரிஞ்சுக்கணும். சரி, இப்போ ரியல் வேல்யூ பார்த்தோம் இல்லையா, எல்லா இன்டிஜர்ஸ் சேர்ந்ததாக ரியல் வேல்யூ சரி அப்படின்னு, இமேஜினரி வேல்யூ அப்போ ரியல் வேல்யூ. இப்போ ஒரு ரியல் நம்பர், இப்போ நான் ஒரு ரியல் நம்பர் எடுத்துக்கிறேன், ரியல் நம்பர் வந்து பார்த்திங்கன்னா 7. இதில் இமேஜினரி வேல்யூ இருக்கா இல்லையா, இதுதான் உங்களுக்கு பெரிய டவுட்ஸ். இப்போ நான் கேட்குற க்வெஸ்சன் அதான். இந்த ஸ்டெப்ஸை பார்க்குறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சதுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தென் சரி பார்ப்போம். இப்போ 7ன்றது இமேஜினரி வேல்யூ இருக்கா இல்லையான்னு பார்க்க போகிறோம். 7 + 0y இப்படின்னு எழுதலாம். இப்படி எழுதுனால உங்களுக்கு ஆன்சர் சேஞ்ச் ஆகுதா, கிடையாது. அப்போது கண்டிப்பாக இந்த 7ன்றதில் ஒரு இமேஜினரி வேல்யூ இருக்குது, இட்ஸ் ப்ரூவன். தென் சரி, இப்போ நம்ம வந்து ரியல் வேல்யூவில் இமேஜினரி வேல்யூ இருக்குன்னு பார்த்தோம். அப்போ இமேஜினரி வேல்யூ ரியல் வேல்யூ இருக்குமா, சரி கண்டிப்பாக இருக்கும். 0 + 7i எழுதலாம் இல்லையா. இப்போ இமேஜினரி வேல்யூ நான் ஐயர் எடுத்துகிட்டேன், இப்போ 7i இருக்குது, 0 + 7i எழுதலாம். இப்போ 0னால எந்த சேஞ்சஸ் ஆகப்போகிறதில்ல, அப்போ கண்டிப்பாக இதுலேயும் ரியல் வேல்யூ இருக்குது. சரி, நம்ம நெக்ஸ்ட் என்ன, இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம ரெண்டு பார்த்தோம் இல்லையா, ரியல் வேல்யூ இமேஜினரி வேல்யூன்னு. இப்போ இந்த ரெண்டு வேல்யூம் சேர்த்து எழுதுறது தான் காம்ப்ளெக்ஸ்னு சொல்லுவாங்க. காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ் தான் கலப்பு எண்கள்னு சொல்லுவாங்க. அதில் ரியல் வேல்யூவும் இருக்கும், இமேஜினரி வேல்யூ இருக்கும். 7 + 3i அப்படின் இருக்குன்னா இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் வேல்யூ, இந்த 3i வந்து பார்த்திங்கன்னா இமேஜினரி வேல்யூ. இப்போ இமேஜினரி வேல்யூ ரியல் வேல்யூ சேர்ந்து எழுதுறது வந்து காம்ப்ளெக்ஸ் நம்பர்னு சொல்லுவாங்க, அது உங்களுக்கு தெரியும். தென் நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோம்னா, சரி இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஆட் நம்பர், பர்ஃபெக்ட் நம்பர் அப்போ பார்ப்போம். ஆட் நம்பர்னால் என்னென்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். 1, 3, 5, 7, 9 அதாவது ஒற்றை இலக்கெண்கள்னு சொல்லுவாங்க, ஒற்றைப்படை எண்கள்னு சொல்லுவாங்க இல்லையா. உங்களுக்கு எக்ஸாம்பிள் வந்து பார்த்திங்கன்னா நான் இங்கேயே கொடுத்துருக்கேன், நேச்சுரல் நம்பர்கிட்ட 1 போட்டிருப்போம் பாருங்கள், ஹோல் நம்பர்கிட்ட 3 போட்டிருப்பேன், இன்டிஜர்கிட்ட 5 போட்டிருப்பேன், 7, 9, 11, 13, 15, 17, 19, 21, 23, 25 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆட் நம்பர்ஸ் சொல்லுவாங்க. ஈவன் நம்பர் பார்த்திங்கன்னா இரட்டைப்படை எண்கள்னு சொல்லுவாங்க தமிழில், அதாவது 2, 2 போகிறது, 2, 4 அதை நம்ம நடுவில் நடுவில் விட்டுருப்போம் பாருங்களேன். இப்போ 1க்கு அடுத்த நம்பர் 2 வரும். இப்போ 2, 4, 6, 7, 6, 8, 10 இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஈவன் நம்பர். இப்போ உங்களுக்கு ரெண்டு டாபிக் முடிஞ்சிருச்சு. பர்ஃபெக்ட் நம்பர், இந்த பர்ஃபெக்ட் நம்பர் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கணும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அது இவ்வளோதான் வெளில போயிட வேணாம். இப்போ பர்ஃபெக்ட் நம்பரில் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கன்னா, இதில் கொஞ்சம் நிறையா ட்ரிக்ஸ் இருக்குது. இப்போ பர்ஃபெக்ட் நம்பர்னால் என்னென்னா, நம்பர் கொடுத்துட்டு அந்த நம்பர் பர்ஃபெக்ட் நம்பராக இல்லையா அப்படின்றப்போ அந்த நம்பர்ஸோட ஃபேக்டர்ஸ் இருக்கணும். இந்த ஃபேக்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த நம்பர் எல்லாத்தையும் அந்த ஃபேக்டர்ஸ் எல்லாத்தையும் ஆட் பண்ணி அதே நம்பர் கிடச்சிது அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் நம்பர். இப்போ நான் ஒரு நம்பர் எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிள்காக, சொன்ன ஸ்டேட்மெண்ட் கண்டிப்பாக புரிஞ்சிருக்காது. ஏன்னா ஒரு நம்பர் எடுத்துகிட்டேன் 6, 6 ஃபேக்டர்ஸ் எடுங்க. ஃபேக்டர்ஸ்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 1 வரும், 2 டிவைட் பண்ண முடியும் கம்ப்ளீட்டாக, தென் 3 பண்ண முடியும், தென் 6 பண்ண முடியும். இந்த நம்பர் இருக்கு இல்லையா,
இந்த நம்பரில் இட் செல்ஃப் நம்பர் வந்து சிக்ஸு, இங்கே இதான் சிக்ஸு. இந்த நம்பரை விட்டுட்டு மற்ற எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா, இதே நம்பர் வந்துச்சு அப்படின்னா அது வந்து பர்ஃபெக்ட் நம்பர். இப்போ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்களா, ஒன் அதாவது என்ன கொடுத்துருக்காங்க, ஒன் கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் டூ கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் த்ரீ கொடுத்துருக்காங்க. அப்போது ஒன் ப்ளஸ் டூ வந்து பார்த்திங்கன்னா த்ரீ வரும், த்ரீ ப்ளஸ் த்ரீ இருக்குது, இப்போ த்ரீ ப்ளஸ் த்ரீ வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் வரும். இங்கே இதே நம்பர் வந்துடுச்சு, அப்போ இது வந்து பார்த்திங்கன்னா பர்ஃபெக்ட் நம்பர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எல்லா வீடியோவும் முடிஞ்சுது. இப்போ எல்லா டாப்பிக்கும் நான் கவர் பண்ணிட்டேன். நம்பர் சிஸ்டம் கொஞ்சம் ஒரு ஆறு கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி பார்த்தேன், இதை தாண்டி எதுவும் பெருசாக இல்லை. நீங்களும் கொஷின் பேப்பர் சால்வ் பண்ணி பாருங்கள், நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஆல் தி பெஸ்ட். தென் நான் இனிமேல் வந்து வீடியோ வந்து லிங்க் வந்து ஷேர் பண்ணுறதா இல்லை, டைம் லேக் ஆகுது. வீடியோ உங்களுக்கு கண்டினியூஸாக வேணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, தென் நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.